بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الشمس والبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த தருணத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நாளை மறுமையில் சோனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் நாம் இங்கே அமர்ந்து செவியேற்று கொண்டிருக்கின்றோம். அத்தகைய தருணத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைத்து அதில் எண்ணில் அடங்காத படைப்புகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அத்தகைய படைப்புகளிலே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு பெற்ற திகழக்கூடிய ஒரு படைப்பாக மனிதனை ஒன்றாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். சிறந்த படைப்புகளாக திகழக்கூடிய நம்மை நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் விட்டுவிடாமல் குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொண்டு இறைவன் இந்த உலகத்தில் கண்காணித்து கொண்டிருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஏற்ப சுவனத்தையை பெற முடியும் என்றாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதன் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு சில அறிவுரைகளை வழங்கி இந்த மாதிரியான பணிகளையும் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலேயே பேரளவில் நம்முடைய தொழுகை மாத்திரம் நிறைவேற்றிவிடாமல் நோன்பு என்ற கடமையை மாத்திரம் நிறைவேற்றிவிட்டு மற்ற ஏனைய வணக்க வழிபாடுகளை செய்வது போன்று இன்னொன்றும் காரியத்தை அந்த செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு பணியை நமக்கு சுமத்துகின்றான். இந்த உலகத்தில் சிறந்த படைப்புக்காக திகழக்கூடிய காரணத்தையும் மனிதனையே சிறந்த படைப்பாக இருந்தாலும் கூட அதில் சமுதாயத்திலே மிக சிறந்த சமுதாயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாரை சிறந்த சமுதாயம் என்று எதற்காக பெயரை சூட்டுகின்றான், எதற்காக அந்த பட்டத்தை வழங்குகின்றான் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குந்தும் உக்ரிஜத்லின் நாஸ், குந்து ஹைர உம்மத்தின் உக்ரிஜத்லின் நாஸ், மனித சமுதாயத்திலே மிகச்சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், திகழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ நூஹ் நபி சமுதாயம் இருந்திருக்கிறது, லூத் நபியுடைய சமுதாயம் இருந்திருக்கிறது, எத்தனையோ நபிமாருடைய சமுதாயம் வாழ்ந்திருந்தாலும் கூட சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பெயர் சூட்டுகின்றான். எதற்காக இந்த சிறந்த சமுதாயம் திகழக்கூடிய காரணத்தையும் அதனுடைய இறைவன் நமக்கு இந்த பட்டத்தை சுமத்தக்கூடியதும் எதுக்காக என்று நாம் புரிந்து கொண்டு நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த உலகத்தில் சிறந்த சமுதாயம் எதற்காக சொல்லப்படுகிறது சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி
ஹஜ்ஜு பேர்களை சொல்கின்ற நேரத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றக்கூடிய சில செய்திகளை சொன்னார்கள். இந்த உம்மத்தினர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும், அந்த பணி சிறந்த பணியாக இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபித்துவம் வாய்ந்த நபிமார்கள் அந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னது அல்லாஹ்வுடைய தூதரோடு முடிந்து விட்டாலும் கூட இந்த பணி தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பல்லிபு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்திகளை நீங்கள் பெற்றிருந்தாலும் கூட அது பிறருக்கு எடுத்துரைங்கள், பிறருக்கு சொல்லுங்கள். ஏதோ ஒரு செய்தி என்னுடைய செய்திகளை உங்களுக்கு கிடைத்தால் எட்டியதால் அது உங்களிடத்தில் மாத்திரம் வைத்துவிடக்கூடாது, நீங்கள் மாத்திரம் கடைபிடிக்கக்கூடாது, எல்லோரும் அதை சவியேற்று கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமீன், நீங்கள் எடுத்து சொல்கிறீங்களே, நீங்கள் புரிந்து கொள்வதை விட நன்றாக முறையில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியை உலகம் அழியும் வரை இந்த உம்மத்தினால் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது சுமத்தியதை நாம் பார்க்கின்றோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்ற நேரத்தில் குந்து ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ், மனித சமுதாயமே சிறந்த சமுதாயமாக திகழக்கூடிய இந்த சமுதாயத்தில் சொல்கின்ற நேரத்தில் தாமுருன பில் மாரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், எதற்காக இந்த சிறந்த சமுதாயம் சொன்னால் நீங்கள் நல்லதையே ஏ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், மார்க்கத்தில் சொல்லப்பட்டது சொல்ல விதத்தில் சொல்ல வேண்டும், எந்த வடையும் நலையும் இல்லாமல் இருப்பதை போன்று நீ சொல்ல வேண்டும், மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது யாராவது செய்தால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும், அது அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் சரி ஒரு சாமானியமான மனிதராக இருந்தாலும் சரி அனைவருமே அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக நீங்கள் தடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதற்காகவே நீங்கள் சிறந்த சமுதாயம். இந்த பணியை யாரெல்லாம் செய்கிறார்கள், இது நம்முடைய பணி இல்லை என்று நாம் நம்புகிறோம், இதை நன்மையே தீமை தடுக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம், ஆனால் இது நம்முடையதா? ஒரு ஜமாத்தார்கள் செய்வார்கள், அந்த நிர்வாகிகள் அதை முன்னெடுப்பார்கள், அந்த தாவா பணியில் முன்முரமான முறையில் செயல்படுவார்கள், இது நம்முடைய பணி இல்லை என்பதுதான் நம்முடைய சிந்தனை. ஒவ்வொருவருக்கும் இது சிந்தனை இருந்தால், என்னுடைய மனைவிக்கு நான் சொல்லியிருப்பேனா, என்னுடைய பிள்ளைக்கு இதை சொல்லி இந்த தாவா பணியில் அதை அழைத்திருப்போமா, என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் மத்தியில் தாவாக்களை நாம் எடுத்து சொல்லியிருப்போமா, நல்லதை ஏவி தீமை தடுத்திருப்போமா, நம்முடைய பெற்றோருக்கு சொல்லியிருப்போமா, பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டியிருப்போமா, நாம் பழகக்கூடிய நண்பர்களை செய்யக்கூடிய மா பாதக செயல்களை சிறுக்குகளை தடுத்து நிறுத்திருப்போமா? நாம் பார்க்கக்கூடியது தொழுதும் போதும், நோம்பு மாதம் வந்தால் நோம்பு நட்டுனால் போதும், ஏதாவது நல்ல முறை தான தர்மம் செய்தால் போதும், அப்படி தான் நம்முடைய எண்ணம் இருக்கிறத தவிர இந்த பணி நம்மோடு பணி இல்லை, ஒரு அஜர்த்மாருடைய பணி, ஒரு ஆலிம்சாவுடைய பணி, ஒரு ஜமாத்துடைய பணி, அவங்க மாத்திரம்தான் இது செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வந்த காரணத்தினால்தான் இந்த பணிகளை நாம் தொடங்காமல் இருக்கிறோம். தேவையில்லாத பேச்சுகளை நாம் பேசக்கூடியதெல்லாம் இருக்கிறது, அந்த இடத்துல தாவா செய்திருப்போமா, நம்முடைய குடும்பத்தார் நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு உறவினர்கள் வருகிறார்கள், அந்த உறவினருக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லியிருப்போமா, நல்ல விஷயத்தை பேசியிருப்போமா, எத்தனையோ விஷயத்தை மற்ற குடும்பத்தார்களை விஷயத்தை நாம் பேசக்கூடிய நம்மை மார்க்கம் சொல்லப்படக்கூடிய அதை கடைபிடிக்கக்கூடிய நான் கடைபிடிக்கின்றேன் நீனும் கடைபிடி என்று சொல்லியிருப்போமா, இந்த காரியம் நான் செய்யாமல் இருக்கின்றேன் உணர்ந்து விட்டேன் நீ செய்யாமல் என்று தடுத்திருப்போமா? இல்லை. ஒரு அஜரத்மாருடைய பணி என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு சொல்லியிருப்பானே, நிர்வாகத்துக்கு மாத்திரம் சொல்லப்பட்டதாக இருந்தால் நிர்வாகத்திற்காகவே அல்லாஹ் சுட்டிக்காட்டியிருப்பானே, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நீ எடுத்து சொல்லு, நீனும் அது கடைபிடி, மற்றவருக்கும் அதை எடுத்து சொல்கின்ற நேரத்தில் தீமையான காரணம் இருந்தால் தடுத்து நிறுத்து என்று மார்க்கம் சொல்கிறது, அதில் கவனமே எடுக்காமல் இருக்கின்றோம். இதை எப்படி பார்க்க வேண்டும்? இது நான் மட்டும் நேர்வழிப்பட்டு விட்டேன் பிரச்சனை இல்லை நான் சொர்க்கத்து போவேன் அப்படி பார்க்கக்கூடாது. என்னுடைய குடும்பத்தாரும் சரி, என்னுடைய உறவினர் இருந்தாலும் சரி,
என்னுடைய ஊர்வாசி இருந்தாலும் சரி, அனைவருக்கும் என்னுடைய பங்கு பலிப்பு எப்படி இருக்க வேண்டும்? நல்லதை சொல்லுறேன், தீமையை தடுத்து நிறுத்துறேன். என்ன காரியமாக இருந்தால் மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படக்கூடிய அறியாமையில் காரணத்தில் செய்கிறார்கள், அதை உணர்த்துவது நாம் நம் மீது கடமை இருக்கிறது. ஒரு நேரத்தில் இதை தவறை சுட்டி காட்டி புரிந்து கொள்வதற்கான விதத்தில் சொல்லியிருப்போம், ஆனால் இன்றைக்கு யாருமே அது சொல்ல மாட்டேன்றோம். நாமும் ஒரு காலத்தில் தீமைகளும் முழுகணும். மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நிறைய செய்தோம். சிலருடைய அறிவுரை நமக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டது. உண்மையான திருமறை குரானுடைய வசனம் சொல்லி அவரை திருத்தத்தை ஏற்படுத்தினார்கள். அண்ணலாருடைய பொன்மொழிகளை எடுத்து சொல்லி இதுதான் மார்க்கம் என்று நம்மை நேர்வழிப்படுத்தினார்கள். இந்த பணியை நாம் செய்திருப்போமா? நீங்கள் ஒருவரை நேர்வழியிலே கொண்டு வந்து விட்டால் அவர் செய்த காலமெல்லாம் அந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது. நாம் மறந்து போனாலும் கூட அந்த அறிவுரை அவர் பிறகு எடுத்து சொல்கின்ற நேரத்தில் யாரெல்லாம் கடைபிடித்தார்களோ அந்த நன்மை நமக்கு வந்து சேருமே. ஏன் இந்த சதகத்துள் ஜாரியாக வரக்கூடிய நன்மைகளை நாம் ஏன் இழக்கின்றோம்? ஏன் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முஸ்லீம் என்றாலேயே நாம் ஒருவரை அடையாளம் எப்படி கண்டு அறிகிறோம்? இவர் சலாம் சொன்னால் முஸ்லீமு, இவர் தொழுகைக்கு வந்தால் ஒரு முஸ்லீமு என்று சில அடையாளங்களை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம். இவர் தான் முஸ்லீம் என்று பார்க்கிறோமே. முஸ்லீமுடைய அடையாளத்தையே அல்லாஹ் இந்த தாவா பணியை செய்தால் மாத்திரம்தான் அவன் முஸ்லீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆன் ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஒமன் அஹசனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழகிய சொற்களை கொண்டு அழைக்கக்கூடியவர்கள், வாமில சாலிஹன், அவனுடைய வாழ்க்கையில அழைத்து கொண்டே மார்க்கத்தின் பால் அழைக்கக்கூடிய அந்த பணிகளை முன்னெடுக்கிறார்கள், வாமில சாலிஹன், நற்காரியங்களும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒகால இன்னனி மினல் முஸ்லிமீன், அவர் சொல்லட்டும் அன முஸ்லிம், நான் முஸ்லீம் என்று சொல்லட்டும். யாருக்கு இந்த முஸ்லீமுடைய பட்டம்? தன்னை முஸ்லீம் என்று அறிமுகப்படுத்துவதற்கான வழிகளை எதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான்? நீ முஸ்லீமா? இதோ நீ அழைப்பு பணியில் மும்மனமாக இரு, தாவா பணிகளை செய், நன்மையான விஷயத்தை சொல்லி, மார்க்கத்தின் பெயரால் எது தவறு செய்கிறார்களோ அதை சுட்டிக்காட்டு என்று சொல்லிட்டு சொல்கிறான்லா. இந்த பணியை யார் முன்னெடுக்கிறார்களோ, நல்ல காரியங்களில் யார் ஈடுபட்டு நன்மையான கருத்தை சேகரிக்கிறார்களோ, இன்னனே மினல் முஸ்லிமீன், தன்னை நான் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம முஸ்லீம் என்பதற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசியம் என்ன? நல்ல விஷயத்தின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அழைங்க, தீமையை தடுத்து நிறுத்தி மக்கள் மத்தியில் மாத்திரம் சொல்லிவிடாமல் தன் அளவிலே அது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறானே, இது எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? ஓரளவு நம்ம சொல்கிறோம், மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்துடைய விஷயத்தை சொல்கிறோம். நாம் இந்த மார்க்கத்தில் நிலையான முறையில் இருக்கிறோமா? அதுலேயும் கவனக்குறைவாக இருக்கிறோம். இதை எல்லாம் சுட்டி காட்டுறான். அழைக்கக்கூடிய தருணத்தில் நீனும் நல்ல காரியத்தை செய் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான்னு சொன்னால் அப்போதுதான் அந்த முஸ்லீமுடைய தகுதியை நாம் பெற முடியும் என்பதை உணர முடிகிறது. திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்தை அல்லாஹ் சொல்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இது திருப்பி திருப்பி சொல்கிறான்? எதற்காக சொல்கிறான்? நீ இந்த செயலை கரெக்டான முறையில் கடைபிடிக்கணும்னு சொன்னால் மா பாத செயலுக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டுவார்கள், நரகத்துக்கு செல்லக்கூடிய வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு விடும் என்பதற்காக அல்லாஹ் திருமறைக்குறான. பல்வேறு இடங்களில் இதை நினைவுபடுத்துகிறானே, வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களிலே ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கட்டும். எதற்காக? நல்ல விதமான உணவுகளை சாப்பிடுவதற்காகவா? பலவிதமான உடைகளை அணிந்து கொள்வதற்காகவா? கட்டிடங்களை உயரமான கட்டிடங்கள் கட்டி வாழ்வதற்காகவா? இல்லை, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்ற இடத்துல இல் ஹைர், நன்மையின் பால் மக்களை அளிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், வயா முருன் அபில் மாரூப், அவருடைய பணிகளை அவர் நன்மையான விஷயத்தை எவ்வார்கள், வயன் ஹவுனானில் முன்கர், தீமையை கண்டு பார்க்கின்ற நேரத்தில் அவர் தடுத்து நிற்பார் நிறுத்துவார்கள். இன்றைக்கு யாராவது செய்தாலும் கூட அதை குறை காணக்கூடியது இருக்கிறதா இல்லையா? தாவா பணிகள் செய்கிறார்கள், மக்கள் மத்தியில் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள், செய்யக்கூடியவர்களுடைய ஆர்வம் கூட கெடுக்கக்கூடிய விதத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? ஒரு ஜமாத்தார் ஒரு நிர்வாகம் முன்னெடுத்து செல்கிறது, பெருமைக்காக செய்வார்கள், இவர் பதவிக்காக செய்கிறார்கள்,
அந்தஸ்திற்காக செய்வார்கள் என்று பிறரிடத்தில் நாம் பேசுகிறோமே, இந்த சுமை நமக்கும் இருக்கிறத ஏன் நாம் எடுக்கவில்லை? நிர்வாகம் மாத்திரம் எடுத்த போதுமா? நம் மீது சுமத்தப்பட்ட அந்த நாமும் அதை செய்யாமல் இருக்கிறோமே. ஒரு ஜமாத்தார் செய்கிறார் சொன்னால் என்னுடைய பங்கு வலிப்பும் நான் அதில் ஆர்வத்தை காட்டுகிறேன். நானும் அந்த நன்மைகளை நான் சேகரித்துக் கொள்கிறேன். தீமை தடுக்கக்கூடிய விஷயத்தில் நானும் என்னுடைய பங்களிப்பு நான் காட்டுறேன் என்று வந்தால் இன்னும் மார்க்கத்துடைய பணிகள் உயர்ந்து கொண்டே போகும். மக்கள் மத்தியில் வீரியமாக எடுத்து சொல்லுவோமே தவிர, நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் அந்த தாவா பணியிலிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய சொற்களாக அமைத்துவிடக்கூடாது. நிறைய இடங்களில் இது நடக்கக்கூடிய என்ன, இவன் பெருமைக்காக செய்கிறாங்க, விளம்பரத்துக்காக எதுக்க செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் அழைக்கிறாங்க. அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை அறிகின்றான், அந்த கல்பை அல்லாஹ் மாத்தும் அறிவான். நாம் ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம் சொன்னால் அந்த சொற்களை கவனமான முறையில் சிந்தித்து நாம் சொல்ல வேண்டும். இறைவனுடைய பணிகளை செய்யக்கூடிய விதத்தில் தோய்வு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு சொன்னால் இதில் நாம் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கு மாத்திரம் சுமத்தப்படாமல் பெண்களுக்கும் சுமத்தப்பட்ட ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பணியாக இருந்த காரணத்தினால் இதை நீ தவா பணியில் அதிகமாக கவனத்தை மேற்கொள்வதற்காக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல தௌபா என்ற அத்தியாயத்தில் 71வது வருஷத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற நேரத்தில் வல் முஃமினூன வல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அல்லாஹ் சொல்கிறான், பாலுகும் அவுலியாவு பால், ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறீர்கள். எந்த விஷயத்தில், யஅமுருன பில் மாரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், ஆண் செய்யக்கூடிய தவறை பெண் தடுத்து நிறுத்துகிறாள், பெண் தவறு செய்யக்கூடிய அந்த பெண் செய்யக்கூடிய தவறுகளை ஆண் தடுத்து நிறுத்துகிறார்கள். இது ஒரு உற்ற நண்பர் என்று அல்லாஹ் சொன்னான். நன்மையான விஷயத்தை எவ்வளவு கவனத்தை பார்க்குறோமோ எடுக்கிறோமோ அது மாதிரியான தீமையான விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும், இந்த பணியை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த பணிகளை நாம் எவ்வளவு கவனத்தை எடுத்திருப்போம். பயணத்தில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, தொழில் ரீதியாக சென்றிருப்பாங்க, ஃபோனில் 1000 பேசிக்கொண்டே இருப்பாங்க, அந்த நேரத்தில் தாவா பணிகளை ஏதாவது செய்தீர்களா என்று பேசியிருப்போமா? பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தா என்று கேட்டிருப்போமா? பிள்ளை தப்பு செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்க, தவறு செய்யாமல் இருப்பதற்கான மார்க்கத்துடைய அறிவுரை சொல்லியா என்று நாம் விசாரித்திருப்போமா? அறிவுரையாக சொல்லியிருப்போமா? மனைவி சரியில்லை என்று ஒரு குறை மாத்திரம் பார்க்குறோமே, அந்த மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருந்தால் தவறு செய்வார்களா? கணவர் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டி மார்க்கம் தடுக்கப்பட்டுன்னு சொன்னால் அவர் திருந்த மாட்டார்களா? பெற்றோர்கள் அவருடைய பிள்ளையுடைய விஷயத்தில் அக்கறை எடுத்தால் அந்த பணியில் சிறந்த முறையில் திகழ மாட்டார்களா? இந்த பணியை விட்ட காரணத்தினால் பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள், மனைவிகள் அவருடைய சிந்தனைக்கு செயல்படுகிறார்கள், கணவர்மார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அவருடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அனைவருமே இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு மிக முக்கியமான அவசியத்தை அம்சத்தை எடுத்து பார்த்தால் இந்த தாவா பணிகளை எடுத்துரைக்காத காரணம், பிறருக்கு சொல்லாத காரணம், நன்மை ஏவி தீமை தடுக்காத காரணம் ஒரு சமுதாயம் இருந்தால் இது ஒவ்வொரு படிப்படியாகவே அது குறைந்து போய் தீமைகள் மார்க்கத்தில் நுழைந்துவிடும். மீலாது நபி என்று பெயரில் ஏராளமான அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறது, எத்தனை பேர் அதை உணர்த்திருப்போம். நம் ஊரில் நடக்கிறத ஒரு சாப்பாடை சமைச்சு போட்டு அது ஒரு ஒரு விழா மாதிரி செய்கிறார்களே, அதை நாம் உணர்ந்துகிறோம். அது மார்க்கத்தில் இல்லை, நாம் ஊர்வாசிகள் எடுத்து சொல்லியிருப்போமா? என்னுடைய சொந்த பந்தங்கள் ஒரு இது மாதிரி செயலில் ஈடுபட்டிருக்காங்களே, அதை எடுத்து சொல்லியிருப்போமா? எத்தனையோ விஷயத்திற்காக எடுத்து கவனத்தை மேற்கொள்ளக்கூடிய நாம சொந்த பந்தங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காக கவனத்தை எடுத்திருப்போமா? இல்லை, இதை கவனத்தை மேற்கொள்வதற்காக அனைத்துமே அல்லாஹ் சொல்கிறானே, இதை நாம் கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்தரத்தையே சொல்கிறாங்க, இந்த பணியை நீங்கள் செய்யக்கூடியது கையாளக்கூடிய நேரத்தில் சரியான முறையில் கையாளவில்லை என்று சொன்னால், அல்லது வெறுத்து ஒதுங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஈமானுடைய பலவீனம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த செயலில் நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்றா மின்கும் முன்கரன், யார் ஒரு தீமையை பார்க்கிறார்களோ, ஃபஸ்தத்தா அன் யுகைருஹு, அதை தடுக்காமல் இருக்கிறார்களோ, அந்த தடுக்கக்கூடிய தருணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபல் யுகைர் பியதிஹி, தன்னுடைய கையால் தடுத்து நிறுத்தட்டும். கணவன் தன்னுடைய மனைவிக்கு தடுத்து நிறுத்தலாம்,
பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு தடுத்து நிறுத்தலாம், கையால் தடுத்து நிறுத்தலாம். இந்த விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சக்தி இருந்தால் கையால் தடுத்து நிறுத்துங்க. இதை ரசூலுல்லாஹும் சொல்கிறாங்க. ஃபைல்லம் யஸ்தத்திய, சக்தி பெறவில்லை. அடுத்தவனாக இருக்கிறான், அண்டை வீட்டுக்காரராக இருக்கிறாங்க, சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க, கையால் தடுக்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கை நான் தேர்ந்தெடுப்பது மாதிரி நான் நடப்பேன் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் கையால் தடுக்க முடியவில்லையா, ஃபபி லிசானிஹி, நாவினால் எடுத்து சொல்லு. தடுக்க முடியல, உண்மையிலே கிடையாது, உண்மையிலே முடியலையா, நாவினால் சொல்லு. மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிறது, மா பாதக செயலை செய்கிறாய், நரகத்துக்கு சென்றுவிடுவாய் என்பதற்கான அந்த விஷயத்தை உணர்த்து, நாவினால் சொல்லு என்று மார்க்கம் சொல்கிறது. ஃபைல் நம் எஸ்தி, கொடூரமானவனாக இருக்கிறான், இவன்கிட்ட பேச்சு கொடுக்க முடியாது, இவனால் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் மாதிரி இருந்தால் அதை ரசூலுல்லாஹி சொன்ன ஃபைல் நம் எஸ்தி, நாவினால் சொல்ல முடியலையா, அதற்கு ஃபபி கல்பிஹி, மனதால் ஒதுங்கிடு. பிரச்சனை இல்லை, இவன் கேட்க மாட்டான், இவன் ஒரு மாதிரியான ஆளு, கணவன் சொல்லி சொல்லி கூட கேட்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய கடமை முடிந்து விட்டது, சொல்லியாச்சு. அது கடைபிடித்தால் சரி, கடைபிடிக்கலைனால் நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட தண்டிக்கு போவான். அதிலிருந்து நீ விளங்கிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. மனதால் வெறுத்துடு என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தலையும் கூட தன் அளவில் ஒதுங்கி போகிறாங்களே, அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. இப்படி போயிடக்கூடாது, மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். எவ்வளவு சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கூட அதிலிருந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் கூட நம்முடைய பிரச்சனைகள் உயர எடுத்துகிட்டு போனாலும் சரி, அந்த தாவா பணியும் செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி மனதால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குறியா, அப்போ ஈமான் எப்பேற்பட்ட ஈமான் சொன்னால் ஒதாலிக்க அல்லாஹ்வுல் ஈமான், இந்த ஈமான்ல பலவீனத்தில் இருக்கிற நீ, எப்போது நீ சொல்ல முடியாம ஒதுங்கக்கூடாது. சொல்லு, அடி வந்தாலும் சொல்லு, வெறுத்தாலும் சொல்லு, ஊர் நிக்கினாலும் சொல்லு, எந்த விதத்திலும் உன்னால் சொல்ல முடியுமோ சொல்லிட்டே இரு. நீ பலவீனத்தை அடைந்து கொண்டு விலகக்கூடாதுன்ற சூசலாசம் சொல்றாங்க. அப்படி கல்பு கொண்டு நீ ஒதுங்கினால் ஒதாலிக்க அவ்வஃபுல் ஈமான், ஈமான்ல பலவீனத்தில் தான் இருக்கிற நீ என்று இந்த செய்தியில் சொல்கிறாங்க. நம்மால் எப்படி தெரியுமா, சுட்டி காட்டக்கூடிய சுட்டி காட்டுவான், தனக்குன்னு வரக்கூடிய நேரத்தை எப்படி பார்ப்போம் தெரியுமா, தன்னுடைய தவறை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு, நான் செய்த செயலை அதை சரி செய்வதற்கான வாசத்தை இவன் தருப்பான். அது என்ன தப்பு, அது சரிதானே, ஒன்றுமில்லையே என்று அவன் பேசுவான். எப்போது ஒரு திருமணம் ஆகாத ஒரு மனிதன் அவன் பேசுவான், வரதட்சணை வாங்க தப்புன்னுவான், பெண் வீட்டார் இடத்த வாங்கி சாப்பாடு சாப்பிட்டு தவறுன்னுவான், தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு வரக்கூடிய நேரத்தில் செஞ்சுட்டு நியாயம் பேசுவான். என்ன தவறு, விருந்தளிக்கணும்னு இருக்கா இல்லையா, நான் விருந்து தானே போட்டேன், அது சுண்ணத்து தானே என்று பேசக்கூடிய அந்த சொற்களை நம்ம நியாயப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் ஜாஹதஹும், யார் போராடுகிறார்களோ என்னிடத்தில் இந்த நல்ல காரியத்தை சொல்லி தீமை தடுக்கக்கூடிய இடத்துல அந்த யார் போராடுகிற எதுகி கையால் போராடுகிறார்களோ, ஃபஹுவ முஃமின், அவன்தான் இறை முஃமின், இறை அடியான் முஃமின் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. நான் என்னால் முடிந்து போராடுறேன், நான் சத்தியத்தை எடுத்து சொல்கிறேன், யாருக்காகவும் நான் விலக மாட்டேன். என்னுடைய சொந்தம் வந்தாலும், என் ஊர்வாசம் வந்தாலும், என்னுடைய குடும்பத்தாரே வந்து நின்றாலும் கூட சத்தியத்தை பிரகாரம் நான் எடுத்துரைப்பேன். என்னுடைய வாழ்நாள் இருக்கும் வரை என்று இருந்தால் பகுவா மூமின், அவன்தான் இறை நம்பிக்கையாளன், அவன்தான் மூமின் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க. பமன் ஜாஹதஹும், யார் போராடுகிறாரோ, லிசானி, நாவை கொண்டு சொல்லி அவர் போராடுகிறார்களோ, பகுவா மூமின், அவரும் இறை நம்பிக்கையாளர்கள். ஒமன் ஜாஹதஹும் பி கல்பிஹிம், கடைசி நேரத்தில் அவன் விலகி கொண்டு உள்ளத்தை வேண்டாம் சொல்லி எப்போது விலகி விடுகிறானோ, இந்த தாவா செய்யக்கூடிய நேரத்தில் நன்மை சொன்னால் எனக்கு எதிர்ப்பு வருகிறது, சமுதாயம் வந்து ஓரம் கட்டுகிறார்கள், என்னுடைய குடும்பத்தார் என்னிடத்தில் சரியான முறையில் பேச மறுக்கிறார்கள், என்னுடைய மனைவி என்னை வேறு விதத்தில் பார்க்கிறார்கள், பிள்ளைகளை இவர்கள் வேறு விதத்தில் நடத்துகிறார்கள், இப்படி வருகின்ற நேரத்தில்
இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விலகி நன்மையே தீமையே வேண்டாம் என்று ஒதுங்கி இவர் இந்த பணியிலிருந்து வெளியேறிவிட்டால் அப்போது நிலைமை என்று நிலைமை சொல்கின்ற நேரத்தில் வலைசவராதாலிக்க ஹப்பத்து ஹர்தலும் மின்னல் ஈமான், ஈமான்ல கடுகலம் கூட உன்ட்ட இல்லை போ அப்படின்னு நல்லா அவட தூர சொல்கிறாங்க. எப்போது விலகி நீ ஓரமாக போவ, இந்த சத்தியம் சொல்லக்கூடிய இடத்துல எதிர்ப்பு வரும், இந்த பிரச்சனை வரும், இது இருப்பதை போன்று எடுத்து சொன்னால் வரம்தான். மார்க்கத்தை வளைத்து அவருக்கு ஏற்ற சாதமாக சொல்லி மார்க்கத்தை சொல்லி கொண்டு இருந்தால் பிரச்சனை வராது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீ சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்ற இடத்துல ஃபஸ்தா பிமா துமர், சத்தியத்தை போட்டு ஓட, கண்ணாடியை தூக்கி போட்டு ஓடைக்கிறாங்க, உடஞ்சா காலில் குத்தம் நல்லா தேய்கிறது, கண்ணுக்கு பாதிப்புன்னு தெரியும், சிலர் காயம் ஏற்படும் தெரியும். அந்த வாசத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தா பிமா துமர், சத்தியத்தை போட்டு ஓட, அப்போது சிலருக்கு செய்யக்கூடிய தவறு ஒரு பாதிப்பு ஏற்படும், அவர்களுக்கு அந்த ஒரு கசப்பான உணர்வு வரும், எதிர்ப்புகளை கெழுப்புவார்கள். இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், இந்த பணிகளை நிரந்தரமாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் சொல்கிறான். நம் வாழில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய இந்த பாக்கியத்தை வாழ்நாளில் தாவா பணிகளை முன்னெடுக்க வேண்டும், நாமும் அதை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் மெனியும் ஆக்கியர்கள் புரிவானாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பை வழங்கப்பட்ட இந்த பணியறத்தை நன்மையான காரியத்தை அதிகமாக மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து தீமையிலிருந்து விடுபதற்கான வழிகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை திருமறை குர்ஆனுடைய வசனத்தையும் நபிகளாருடைய பொன்மொழியையும் நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த பணியில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு சில அறிவுரைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தாவா பணிகளை ஒருவர் இடத்துல நன்மை ஏவி அவரிடத்தில் தீமையை கண்டால் தீமையை தடுக்கக்கூடிய விதத்தில் தீமையை தடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கிறான், இந்த பணிகளை யார் எடுக்கிறார்களோ அவர் இடத்துல மிக முக்கியமான பண்பை எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த செயல் இறைவன் என் மீது சுமத்தப்பட்ட காரணம்தான் நான் இதை நான் செய்கிறேன், என்னுடைய பதவி அந்தஸ்து எனக்கு புகழ் கிடைக்கும் என்பதற்காக இதை நான் செய்யவில்லை என்று உறுதியாக அதில் இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்காட்டுன்னு சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் 114வது வசனத்தை சொல்லிக்காட்டுகிறான், இப்துகா மருதாத்தில்லா, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடித்தான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், யாருடைய எதிர்பார்ப்பு யாருடைய அந்த புகழுக்காக நான் செய்யவில்லை, யாருடைய ஒரு திருப்திக்காகவும் நான் செய்யவில்லை, என்னுடைய இறைவனுடைய திருப்தியை மாத்திரம் எதிர்பார்த்து நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் அதில் வரணும். எத்தனையோ பேர் என்ன விமர்சனம் செய்தாலும் சரி, பேச்சுக்கள் எப்பேற்பட்ட பேச்சுகள் அவர் மக்கள் மத்தியில் உலா வந்தாலும் சரி, அதெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது. நான் செய்யக்கூடியது இறைவனுக்காகத்தான், என்னுடைய குடும்பத்தை முன்னிலை நிறுத்துவதற்காகவோ தன்னை முன்னிலை நிறுத்துவதற்காகவோ இல்லை என்பதை அதில் ஆழமாக உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தான் நான் எதிர்பார்த்து நான் செய்கின்றேன் என்று பார்க்க வேண்டும். அப்படி செய்தால் அதிமா, மகத்தான கூலிகளை அவர்கள் பெறுவார்கள் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். அந்த வாக்குறுதிகளை நாம் பெறணும் சொன்னால் அல்லாஹுக்கு மாத்திரம் முன்னிறுத்தி செய்யுங்க, வேறு யாரும் கிடையாது, யாரையும் முன்னிறுத்தாமல் அல்லாஹுக்காகத்தான் இந்த பணிகளை நான் செய்கிறேன். நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் இல்லை என்றாலும் சரி, எந்த ஒரு தருணத்திலும் கூட நான் தௌஹீத் என்ற ஒரு கொள்கையில் கோட்பாடில் இருந்தோம்னு சொன்னால், நான் இறைவனுக்காக என்னால் முடிந்த தாவா பணிகளை இறைவனுக்காக நான் செஞ்சுட்டு போகிறேன் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது ஒரு அதே நேரத்தில் விளம்பரத்திற்காகவோ அல்லது புகழுக்காகவோ செய்தால் இந்த உலகத்தில் கிடைச்சிடலாம், நாளை மறுமையில் அது மிகப்பெரிய ஒரு பாதகமான மிக இறைவனுக்கு தண்டனைக்குரியாக அது அமைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய தூதர் நபியல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற நேரத்தில் ஒரு முகஸ்தித்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் பெரும் பாவம் செய்ய மாட்டீர்கள், சின்ன ஒரு பாவம் செய்வீர்கள், அந்த பாவம் முகஸ்திதியாக அமைந்துவிடும், பிறர் பார்ப்பதற்காக செய்தால் அது முகஸ்திதி,
அந்த செயலுக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் சம்மா சப்பாஹுல்லா, யார் தன்னை விளம்பரத்திற்காக அவர்கள் செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் அதை விளம்பரப்படுத்திடுவான். வமன் யுராயி யுராயி அல்லாஹ் பிஹி, யார் முஹஸ்தத்துக்காக இந்த உலகத்தில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான் என்று அல்லாஹ் தமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இந்த அறிவுரைகளை நாம் சவியேற்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உயிரும் இருக்கும் வரை நம்மால் இயன்ற நம்முடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், உற்றார்கள், நாம் பழக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, அனைத்து இடங்களிலும் நம்மால் முடிந்த நல்லது ஏவி தீமை தடுக்கக்கூடிய நன்பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.